சார், இது ரொம்ப தெளிவா இருந்தது சார். நீங்க சொன்னது என்ன, மறுபடியும் மறுபடியும் சொல்லும் போது மனசுல பதியுது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் முழுமைப்படுத்திக்கிறது தான் திருமணம் அப்படிங்கிறது நல்லா ஆழமா பதிய வச்சுக்கும் போது வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப பேசிக்கா ஒரு கேள்வி வருது சார், அது ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம், ரொம்ப சாரி. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கணுமா, இல்ல ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்தை பொருத்தம் பண்ணி? இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஒரு பெண் ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்துல இருந்து அப்படின்னு சொன்னீங்க, 10 பொருத்தம் பாக்குறதுன்னு. அதுல இருந்து வந்த கேள்விதான் இது. எப்படிப்பா பொருத்தம் பாக்கறதுனா எப்படி சார் பாக்கணும், தெரியல சார் அது. ஒரு பெண் ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகம் பார்க்கணுன்றதான் முறைங்க. அது ஏன் அப்படி அப்படின்னா, பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு யார் தகப்பன்றது தான் முடிவு பண்ணணும். பெண் தான் குழந்தைகளை பெற்றெடுக்க போறாங்கிறதுனால அவளுக்கு தான் முன்னுரிமை. முதல்ல குழந்தை பிறக்கும்போது பெண் வந்து தன் உயிரை பணயம் வச்சுதான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறான். அதனால பெண்ணுக்கு உரிமை, ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தமே இருக்குது. அப்படின்னா பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பொருத்தத்துல கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். ஏன்னா பெண் வந்து தன் உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறக்கும்போது. இப்போ ஸ்திரீக்கு தீர்க்கம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த குழந்தைய அந்த கல்யாணத்துக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த பெண்ணுக்கேற்ற வரனை ஆணை தேடுறோமே தவிர ஆணுக்கேற்ற வரனை பெண்ணை தேடுறது இல்லை. இப்போ ஆண் வீட்டாரும் தேடுவாங்க, பெண் வீட்டாரும் தேடுவாங்க. பெண் ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முறையான விஷயமா இருக்கு. அந்த அதாவது திருமணத்தினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை சரியான நல்ல தலைமுறையை உருவாக்குறது தான் நோக்கமே, பாரம்பரியமே. அதனால அந்த பெண் வந்து தன் உயிரை பணம் வச்சுதான் ஒரு உயிர் உருவாக்குறாள் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணினுடைய உயிருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு நல்லது முதல்ல நடக்கணுன்றது தான் நோக்கமா இருக்கு. நன்றி சார், ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தது, இப்போ நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, இப்போ ஒரு பேரண்ட் வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களே ஃபில்டர் பண்றாங்க, நம்ம பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஒரு 10 பொருத்தம் அவங்களே தெரிஞ்ச மாதிரி எடுத்து பார்த்துட்டு அவங்களே அங்கே ஃபில்ட்ரேஷன் அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது சார், என்னன்னா, அப்ப வந்து ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ இல்லை பெற்றோர்களோ ஒரு திருமணத்துக்கு தயாரா இருக்கிற, மனதளவுல தயாரா இருக்கிற ஒரு 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 பெண்ணுக்கோ ஆணுக்கோ பார்க்கணும்னா முதல்ல என்ன சார் பண்ணணும், அதுவே தெரியல. எது செய்யணும், பொருத்தம் பார்க்கணுமா இல்ல வந்து போட்டோ பார்க்கணுமா இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசி என்ன தான் பண்ணணும்னு இப்ப புரியல. அது என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும் சார். சரிங்க, இங்கதான் ஜோதிடத்துடைய ரோல் மிக முக்கியமா வருது. குறிப்பா ஏஎல்பி ஜோதிடம்ன்றது இங்கதான் நான் அங்க முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா வயதுக்கேற்ற லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இத வந்து பாரம்பரியத்துல என்ன இருக்குதுன்னா ஜென்ம லக்னம்னு இருக்குது. இந்த லக்னம் நகர்றதே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்க வந்து அதிகம் வெளியூர்ல போய் இடம் மாற்றம்ன்றது நிகழல. ஒரு சமூகமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த உலகம், அப்ப இந்த சமூகத்துக்குள்ளார அந்த சமூக அந்தஸ்தும் சமூக அங்கீகாரம் அப்படிங்கறது முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த வரைக்கும் இருந்த வாழ்வு முறை வேற. அப்போ அங்க வந்து இந்த கிராமத்துல வளர்ச்சி ஒன்றும் பெருசா நடக்காது, சூழல்கள்ல பெருசா ஒன்றும் மாற்றம் இருக்காது. மாற்றம்ன்றது மனோரீதியான மாற்றங்கள் மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த மாற்றங்களுக்கு ஜோதிடத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு கைட் பண்றதுக்கான ஜோதிடத்தினுடைய அடிப்படைகளை உபயோகப்படுத்தல இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து நான் இன்னைக்கு சென்னையில போறதுக்க, ஆனா நாளைக்கு வந்து நான் மும்பையில இருக்கேன், இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் லண்டன் போயிடுறேன், இன்னொரு 3 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா போறேன்னு ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய சூழல்கள் தினப்படிக்க கூட மாறக்கூடிய ஒரு உலகம். இல்ல நான் சென்னையிலே தான் பிறந்தேன், சென்னையிலே தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல கூட சென்னையே வந்து பல பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு, தினப்படிக்கு மாறுது. ரைட்டுங்களா, ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தா இந்த இடத்துல வெறும் ரோடு இருந்தது, நாளைக்கு பார்த்தா மெட்ரோ வந்துருது, மெட்ரோ போயிட்டே இருக்குது, அதுக்குள்ளார வேற ஏதோ ஒரு ஃபிளைட் வந்துருது. இப்படி எல்லாமே என்னை சுத்தி மாறிட்டு இருக்கும் போது என்னுடைய சூழல்களும் என்னுடைய சிந்தனைகளும் எல்லாமே வேகமா மாறக்கூடிய ஒரு சூழல் வரும்போது வயதுக்கேற்ற மாதிரியான என்னுடைய சூழல்கள் என்ன மாறுதுன்றதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதகனுடைய வாழ்வியலை கணக்கிடும் செய்யும் இந்த முறை தான் ஏஎல்பி ஜோதிட முறைன்றது.
இதுல என்ன சொல்றாங்க, இந்த லக்னம் நகருது, வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த லக்னமும் வளருது அப்படிங்கிறத அடிப்படையா கொண்டது. இப்படி வளரும் லக்னத்தை அடிப்படையா கொண்டு பார்க்கும்போது ஒரு ஜாதகர்னுடைய நிகழ்வுகள் மிக துல்லியமா கணக்கிட முடியுது அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, ஜாதகர் எந்தெந்த சூழல்ல எப்படி எப்படி செயல்படுவாரு, அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவர் வந்து கோபக்காரராக இருப்பாரா, பிறவியில ஒரு ஆரம்ப நிலையில ஒரு வெகுளியா இருக்கிற ஒரு ஆளு, ஒரு 30 வயசு தாண்டும் போது ரொம்ப சாமர்த்தியசாலியா மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு. கரெக்டா வாழ வேண்டிய கட்டாயம் இந்த சூழல் உருவாக்கி தருது ஜாதகருக்கு, எல்லா ஜாதகருக்கும். கரெக்டா, ஆனா முன்னாடி அப்படி இல்லை, இந்த லக்னம் பிறந்த லக்னம் ஜென்ம லக்னத்தை வச்சே அவர் வாழ்நாள் ஃபுல்லா இதே கேரக்டரோட தான் இருப்பாரு, இந்த ஜாதகர் எப்பவுமே கோபக்காரராக தான் இருப்பார் அப்படின்னு பலன் சொல்லக்கூடிய ஒரு முறையில இருந்து, இல்ல இந்த ஜாதகர் இந்த வயசுல கோபக்காரராக இருப்பாரு, இந்த காலத்துல அமைதியான குணத்தோட இருப்பாரு, இந்த காலத்துல இவருடைய எதிர்மறை சிந்தனை கொண்டவரா இருப்பாரு, இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு அப்படின்னு அவரை பற்றின ஆழமான மிக துல்லியமான ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 45 நாளுக்கு கூட எப்படி இருப்பாருன்றத சொல்லக்கூடிய கணித முறைகளை உருவாக்கி முடிச்சாச்சு. இதுதான் மிகப்பெரிய நன்மையா பார்க்குறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு மனிதனுடைய மாற்றங்கள், தனிப்பட்ட மாற்றங்கள் எந்த அளவுக்கு நிகழக்கூடியன்றத துல்லியமா சொல்லக்கூடிய கணித முறைகள் இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில இருக்குன்னா, இதை கொண்டு இந்த கணவன் மனைவி உறவுகள் அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறது சாத்தியமா இருக்குது. இதை தான் நான் இங்க விசேஷமா சொல்ல விரும்புறேன். அப்போ இந்த 10 பொருத்தம்லாம் இருக்கட்டும், முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜாதகருக்கு திருமணத்தினுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு, அவருடைய சிந்தனை எதிர்மறையான சிந்தனையா இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி வேலை செய்யணும், எந்த மாதிரி இடங்கள்ல இருப்பார், உள்ளூர்ல இருப்பாரா வெளியூர்ல இருப்பாரா அப்படிங்கிறத முதல்ல நிகழ்வு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பொருந்தக்கூடிய அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தை தேடுறதை பத்தின அறிவுரைய ஒரு ஏல்பி ஜோதிடரால சொல்ல முடியும் அப்படிங்கறத இங்க இருக்க நிகழ்வா சொல்ல முடியுது. இது ரொம்ப விசேஷம் பாருங்க. இதை முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி பொண்ணு தேடணும் அப்படிங்கறத. இப்போ குறிப்பிட்டு என்னுடைய நண்பர், ரொம்ப நாள் நண்பர், நான் ஏல்பி படித்த பிறகு நான் இந்த மாதிரி பொருத்தம் பத்தி எப்படி சொல்லணும்னு சொன்ன வீடியோஸ் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு, எனக்கு பொண்ணுக்கு வரன் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்பே இல்லை, நீங்க இது இந்த காலகட்டத்தில் தேடக்கூட வேண்டாம், இல்லை அந்த பொண்ணு ஏதாவது லவ் பண்ணுதான்னு கேட்டேன், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றேன். அப்போ ஏன் அவசரப்படுறீங்க, இந்த வருஷம் கட்டாயமா நிகழாது, அதனால இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க தேடுதலே செய்ய வேண்டாம் அப்படின்னு முதல்ல அறிவுரை சொன்னேன். ஏன்னா நிறைய காசு என்ன பண்றாங்கன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க மேட்ரிமோனியல் சைட்ஸ்க்கு, அப்புறம் அந்த அந்த ஜாதிய இதுலெல்லாம் போய் பதிவு பண்றது, ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அந்த திருமணம் நடக்காத காலகட்டத்துக்கு நிறைய செலவு பண்ணி முடிச்சு, இதுக்கு ஜாதகமே அமையாம நிறைய ஆன பிறகு ஒரு பதட்டத்தை முதல்ல ஒட்டிக்கிறாங்க. என்னன்னா, ஐயோ நம்ம பொண்ணுக்கு வரணும் அமையாம போயிடுமோ அப்படிங்கிற பய உணர்வு கொஞ்சம் மேலோங்கி அவசர கதிக்கு ஒரு உந்துதல் வராங்க. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரைசிஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுது, நமக்கு வந்து டிமாண்ட் இல்லை போயிருக்குன்ற ஒரு பயத்துக்கு வந்துட்டு எதை கிடைச்சாலும் பண்றது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு போகும்போது தான் நிறைய காம்ப்ரமைஸ்க்குள்ள போய் மாட்டுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை பாருங்க, இந்த மாதிரிதான் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் போது அந்த கைடன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு சொன்னேன், அந்த பொண்ணுக்கு வந்து 8ல அந்த லக்னாதிபதி 8ல இருந்தார், அந்த லக்னம் ஞாபகம் இல்லை, நான் சொன்னேன் தினப்படிக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வேலையில் இருக்கும் மாப்பிளைய நீங்க தேடுனீங்கன்னா இந்த பொண்ணுக்கு திருமணம் அடுத்த ஆண்டுல இருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஸோ அடுத்த ஆண்டுல இருந்து நீங்க தேட ஆரம்பிக்கணும். வேணும்னா இந்த குறிப்பிட்ட தேதியில இருந்து ஒரு 2 மாசம் முன்னாடி இருந்து ஆரம்பிங்க அந்த வேலையை. அதுக்கு முன்னாடி தேடி தேடி ஒன்றும் அமையாது பாருங்க, இந்த காலகட்டம் வராத வரைக்கும் திருமணம் அமைய போறதில்லை. இதுல என்ன ஜோக்குன்னா, திருமணம் அமைஞ்சிட்டு இந்த பொண்ணுதான் இந்த மாப்பிள்ள தான் நல்லா இருக்குதுன்னு ஒரு முடிவு பண்ணி வரும், இந்த டைம் வரல இது அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மாசம் 12 மாசம் பொறுத்து இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் பொறுமை இல்லை. இப்படி ஒரு நிகழ்வும் இருக்குது.
அப்போ ஒரு அவசரகதி வந்துருது பாருங்க, அங்கதான் எல்லா கோளாறுகளும் ஆரம்பிக்குது. இந்த காலகட்டம் வராத போது தேடவே வேண்டாம்ன்ற முதல் நிகழ்வை முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். சரி, இந்த காலகட்டத்தில் தேடணும். மாப்பிள்ளை எப்படி இருப்பார், உள்ளூர்ல இருப்பாரா இல்ல வெளியூர் மாப்பிள்ளையா இருப்பாரா, என்ன மாதிரி வேலைகள்ல இருந்தா நல்லது, இல்லை இங்க தோஷங்களே காட்டல அப்படின்னா எப்படி, இதுக்கு யார் முன்னெடுத்து செய்யணும், தாய் தலையிடலாமா தலையிடக்கூடாதா, இந்த மாதிரி நிகழ்வுகளை கூட நம்ம தெளிவா சொல்ல முடியும். இல்லை இந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் மன திருமணம் பண்ணிக்கிற ஒரு மனநிலையே இன்னும் வரல, இந்த நேரத்துல வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போடலாம், இந்த மாதிரி நிகழ்வுகள் சொல்றமே தவிர இங்க தோஷங்கள் இன்னும் பேசுற பழக்கங்கள் இல்லை. இது ரொம்ப விசேஷம், சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன மாதிரி மாப்பிள்ளை அமையும், எந்த காலகட்டத்தில் தேடணும், இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா தேட ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் பார்க்கணும். அப்புறம் இந்த கணவன் மனைவி இந்த இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்கன்னா 20 வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ண பிறகு அப்புறம் நீங்க 10 பொருத்தம் பாருங்க, அப்புறம் ஃபேமிலி பொருத்தம் பாருங்க, அதெல்லாம் தானே அமைஞ்சிடும். இதுக்குள்ளறியே எல்லாமே நிகழ்ந்துடும். இதுல என்ன விசேஷமா சொல்லித்தர முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தந்த ஆண்டுகள்ல இந்த கணவர் பிரச்சனை பண்ணுவார், இந்த இந்த ஆண்டுகள்ல இந்த மனைவி பிரச்சனை பண்ணுவார், கேட்டீங்களா? இரண்டு பேருமே பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பட்சத்தில், அது ரொம்ப வருஷத்துக்கு நீளும் பட்சத்தில் இந்த திருமணமே வேண்டாம்னு அறிவுரை செய்யணும். இல்ல ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்துல கணவன் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாரா அப்படிங்கிறத அவர் ஜாதகத்துல பாக்குறோம், சரிங்களா? இரு கை ஓசைன்னு சொல்லுவாங்க, ஒரு கை ஓசை வருவதே இல்லை. அப்போ யாரு யாரை விட்டு கொடுக்கணும், இந்த புரிதல் வந்துட்டா கூட அந்த பிரச்சனைய அந்த நேரத்துக்கு கடந்து வந்துட்டோம்னா வாழ்க்கையை நேர் பண்ணிக்கலாம் பாருங்க, கரெக்ட். கரெக்டுங்களா? அந்த நேரத்துல யாரும் தலையிடாம இருந்து அவங்களுக்குள்ளாரியே இந்த புரிந்த உணர்வை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்குள்ளாரியே விட்டு கொடுத்தார். இது இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, கோவப்படுறத கெட்டிங் மேட் அப்படின்னு பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழாக்கம் சொல்லலாம், கோபப்படுறத பைத்தியம் ஆவறது அப்படின்ற மாதிரி, தன் நிலையை மறப்பதை கோபம்னு சொல்லலாம். ஒரு தன்னிலை மறந்து இருக்கிறவருக்கு தன்னிலை தெளிவா இருக்கிறவர் வழி நடத்தும், கரெக்டா? அது யார் ஆணு பெண்ணுன்ற பேதமே இங்க இல்லை. மனுஷன்னா கோபம் வர்றது, ஒரு தன்னிலை இழக்கிறதுன்றதுலாம் கொஞ்சம் சகஜமான சூழல் தான். நான் இது தப்பு ரேட்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வேர்ல்டினுடைய ஆர்டர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னிலை மறந்து ஒருத்தர் நடக்கும்போது இன்னொருத்தர் அந்த நேரத்துல தன்னிலை மறந்து இருக்கிறவரை பார்த்து பரிதாபப்பட்டு தெளிவா இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிட்டு அவங்கள கூல் டவுன் பண்ணுன பிறகு நீ தன்னிலை மறந்து இப்படி நடந்துக்கிறேன்னு பொறுமையா பேசுறதுக்கு இல்லாத சூழல்கள் தான் எல்லா டைவர்ஸும் நடக்குது. கரெக்டா யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். நீங்க முன்னாடி உண்மையிலேயே சொன்ன அந்த குறைகளை நிவர்த்தி பண்ற அப்படிங்கிற பாவமும் அந்த முழுமைப்படுத்துறதுக்கான தன்மையும் தான் இங்க நீங்க சொல்றதுல வெளிப்படுது. ஆமா, இதுதான் முழுமைப்படுத்துதல் சொல்றது. மீதி விஷயங்களால இன்னைக்கு எல்லாமே முழுமை ஆயிடுது, அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிட்டோம், வளர்ச்சியே அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். ஆனால் இந்த கோபம்ன்றதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் சரி பண்ணிக்கிற ஒரு பக்குவத்துல இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொடுக்கலன்றது தான் இன்னைக்கு இருக்க குறைபாடா இருக்கு. வளர்ப்புலயே சரி பண்ணணும், அதுக்கு இன்னும் சமூகங்கள் மாற்றங்கள் நிகழணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம். இது வந்து இவர் தப்பு அவர் தப்புன்னு எல்லாம் நான் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஆனா நம்ம பண்புகளை வந்து இழந்துடக்கூடாது, அதுக்கு வழி நடத்துதல் ஜோதிடம் எப்படி பண்ணோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா அடுத்த பதிவுகள்ல ரெண்டு தலைப்புகள் இரண்டு வீடியோ கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் கொஞ்சம் ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வாக கொஞ்சம் பார்ப்போம். அதில் என்னென்ன பார்க்கணும் என்னென்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். தோஷங்கள் பற்றியும் அதுலேயே கவர் பண்ணிடலாம். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளார எப்படி விட்டு கொடுத்தல் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிறைய பயன்பாடு இருந்ததுன்னா இதை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் வரவேற்கும். நான் சொன்ன எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு உடன்படணுன்ற அவசியம் இல்லை, அவங்கவுங்களுக்கும் மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். உங்கள் பதிவில் எதாக இருந்தாலும் பதிவு போடுங்க, இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள்.
இது நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்கம்மா. நிச்சயமா சார், இது நிறைய பேருக்கு, குறிப்பா பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனர் தான் இருக்கும் சார், கண்டிப்பா. ஏன்னா எனக்கு அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன், அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கே இன்னும் ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்லுங்க, இன்னைக்கே ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி குறிப்பா என்ன மாதிரி என்ன பொருத்தம், என்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சானாலும், அதுக்கடுத்து என்ன அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவையும் பார்க்கும்போது இன்னுமே தெளிவாகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. நன்றிப்பா.